நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிரக யுத்தம் என்பது அது ஒரு விதமான பரிசோதனை முயற்சி, அஷ்டவர்க்கம் தசவர்க்கத்தை போல. இன்றைக்கு இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அன்றைக்கு இருந்த ஜோதிட கணித மேதைகள் கிரகங்களின் ஒரு துல்லிய தன்மை, கிரகங்களின் ஒரு அமைப்பை இந்த கணித அமைப்புகள்ல நாம் இப்போது கணிதங்களை தாண்டி சுபத்துவம் பாவத்துவத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது 7 நம்பர், 8 நம்பர், 9 நம்பர்ல கிரகம் இருந்தா அப்படிங்கறத தாண்டி வந்திருக்கிறோம். 7வது வீட்டில் கிரகம் இருந்தா, 8வது வீட்டில் கிரகம் இருந்தா, அதை தாண்டி, இந்த கணிதங்களை தாண்டி என்கின்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞானம் வேணும். கிரக யுத்தம் என்பதை, கிரக சேர்க்கையாக இருப்பதை நான் தான் வேற மாதிரி பண்ணிட்டேனே, எந்த பாப கிரகம் எந்த சுப கிரகம் அப்படிங்கிறத பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத வச்சுத்தானே சொல்லி கொடுக்குறேன். என்றைக்காவது கிரக யுத்தத்தில் இருப்பதால் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நான் லைவ்ல, நான் உள்ள அறைக்குள்ள பண்றது உங்களுக்கு தெரியாது, லைவ்ல தான் பண்றமே. இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு ஒரு விளக்கம் கூட, கிரக யுத்தம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. வடக்கில் இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. வடக்குனா என்ன, அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரியா வராது பலன் எடுக்கிறதுக்கு. அப்ப ஏன் அந்த கிரக யுத்தத்தை சொன்னாங்க? அஷ்டவர்க்கம், அஷ்டவர்க்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பலன் சொல்ல முடியும்னு ஒருத்தர் சொன்ன அது தப்பு. அது ஒரு விதமான கணித முயற்சி. தசவர்க்கத்தில் தான் எல்லாமே இருக்கு. 10வது D10ல போய் தொழில் இருக்குன்னா தப்பு. ஏன்னா D10ல 10ஆம் இடமே இல்லைன்னு சொல்லிட்டேனே, லக்னம்ன்றதே இல்லை, அடிச்சு சொல்லுவேன் பின்னாடி. இந்த இந்த அதுக்காக அவைகள் வீணற்று போனவைகளா? இல்லை. அது ஒரு ஜோதிட மேதை கணித ரீதியின் அடிப்படையில், கணக்குகளின் அடிப்படையில் பலன்கள் இங்கே எங்கே இருக்கின்றன, ஒளிந்து கொண்டிருக்கின்றன, கிரகம் இந்த டிகிரியில் இருக்கிறது அந்த டிகிரியில் இருக்கிறது என்பதற்கான ஒரு முயற்சியாக செய்தார். அவருடைய முயற்சியை பின்பற்றியே, அவருடைய முயற்சியை பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம இன்னைக்கு சுபத்துவம் பாவத்துவம்னு வந்திருக்கிறோம். கிரக யுத்தம்ன்ற வார்த்தையை எடுக்காதீங்க. வடக்கே இருக்கிற கிரகம் ஜெயிக்குது, தெற்கே இருக்கிற கிரகம் தோற்குது, அதிக பாக கொண்ட கிரகம் ஜெயிக்கு. ஜெயிச்சு என்ன பண்ணுது? ஜெயிச்சு என்ன பண்ணுது? கத்திங்கத்தையும் எடுத்துக்கிட்டு சண்டை போடுதா என்ன? அதைத்தான் நான் வந்து பாவத்துவம் சுபத்துவம் சூட்சுமவுடு அப்படின்ற அதை வச்சுதான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பிரம்மா இல்லை, நான் ஒன்றும் குதிச்சல, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஜோதிடர். இவைகளெல்லாம் படித்து அதனிலிருந்து எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை சொல்றேன். ஆகவே பாப கிரகங்களுக்கு மட்டுமே திக்பலம், அது வந்து மேன்மையான பலன், நல்ல பலன். அவைகள் பாப கிரகங்கள் சனியும் செவ்வாயும் நீச்சமாகி திக்பலத்துல, சனியும் செவ்வாயும் நீச்சமாகி 7வத்துல துலா லக்னத்துக்கு வருவாங்க. அந்த துலா லக்னத்திற்கு வரும்போது அந்த 7வத்தாம் இடங்கள்ல ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். நிஷ்பலம் அடையிறதுன்றது திக்பலத்தை இழப்பது. காம்பினேஷனா புரிஞ்சுக்கங்க, ஒரு கிரகம் திக்பலத்தை அளந்திருக்கு, ஆனா இங்கே ஸ்தான பலத்தோடு இருக்கிறதா, திருக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவமாக இருக்கிறதா, பாவத்துவமாக இருக்கக்கூடாது. திருக்பலம் என்பது பொதுவானது, பாவர் சுபர். திக்பலத்தை இழந்திருந்தால் என்ன, நீச்சமாக இருந்தால் என்ன, நீச்சமாகவே இருக்கிறது. நீச்ச கிரகம் பாவர்கள் நீச்சமாகி பின்னர் திக்பலத்தை அடைந்திருக்கிறார்கள். 3 பாயிண்ட். ஆட்சி உச்சம், 2 கண் இருக்கு, இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமா, 2 கண்ணும் என்ன தேவை தானே. அப்போ ஒரு கண்ணு போனாலும் ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கிறோம், ஒரு கண்ணு போனாலும் ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கிறோம். ஆட்சி உச்சம் என்பது ஸ்தான பலம், திக்பலம் என்பது ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையாக சொல்லப்படுகிறது. உச்சம் கிடையாது, ஆட்சி கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வலு. அப்போ